சரி, ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. மொதல் மேட்சு கொஞ்சம் மேட்ச் தான் சொல்லியிருக்காங்க, மிச்ச மேட்ச்லாம் என்ன சொல்லவே இல்லை. டேட்டே நடக்குமா நடக்காதா, எந்த ஊரில் நடக்கும், 21 மேட்சை தாண்டி இந்த ஐபிஎல் தான் ஆக போகுது அப்படின்னு யோசிச்சவங்களுக்குலாம் பதில் வந்துருச்சு. பாய்ஸ் மழை படிச்சுக்கோ. ஐ ஃப்ரம் பாலா. ஐபிஎல் 2024 இந்த ஹோம் மேட்ச் அவே மேட்ச் அப்படிங்கிறது எத்தனை மேட்சாக இருக்கும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி, இந்த எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிரவுண்டெல்லாம் மாற்றுவாங்களா, அப்போ எல்லாருக்குமே வந்து ஹோம் கிரவுண்ட் மிஸ் ஆகுமா. அதாவது இப்போ சிஎஸ்கேக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 14 மேட்ச்ல 7 மேட்ச் வந்து அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் மேட்ச் இல்லையா. அப்போ ஒருவேளை சென்னையில அந்த டேட்ஸ்ல நமக்கு கிளாஷ் ஆகுது, அங்க வந்து ஹோம் மேட்ச் நடத்த முடியாது அப்படின்னா, அப்ப சிஎஸ்கே ஹோம் மேட்சஸ் உடைய நம்பர்ஸ் குறையுமா? அவங்களுக்கு 7 மேட்சுக்கு பதிலாக செப்பாக் ஸ்டேடியம்ல வெறும் 4 மேட்ச் 5 மேட்ச் தான் நடக்குமா, மிச்ச 2 மேட்ச் வந்து வேற கிரவுண்ட் நடக்குமா அவங்களுக்கு? இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய அந்தந்த பிரான்சைசிய சம்பந்தப்பட்ட ரசிகர்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. இதை வந்து இப்போ கரெக்டா கிளியர் பண்ற வகையில தான் ஒரு தகவல் நமக்கு இப்போ வந்திருக்கு. எலெக்ஷன்ஸ் 2024 இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடக்கிற அதே நேரத்தில் ஐபிஎல் வந்து லைட்டாக கிளாஷ் ஆகிற காரணத்தினால இந்த குழப்பம் ஏற்பட்டுச்சு இல்லையா. இதை பற்றி பேசும்போது ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் உடைய சேர்மேன் மிஸ்டர் அருண் துமால் அவர்கள் டமால் அப்படின்னா சொல்கிறாப்பில் அப்படின்னா, ஏங்க 2019 ஐபிஎல் வந்து ஹோம் அவே ஃபார்மேட்டில் தான் நாங்கள் நடத்தணும், அதே மாதிரி கரெக்டாக 7 மேட்ச் ஹோமா 7 மேட்ச் அவே ஆவோ, அப்போ வந்து அந்த இத்தனை மேட்ச் டீம் கிடையாது ரைட்டா. சரி, அப்போ 12 மேட்ச் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து 6 இங்கே 6 அங்கேன்னு வச்சோம் நாங்கள், அதெல்லாம் வந்து நாங்கள் கரெக்டாக நடத்தலையா. அந்த மாதிரி தாங்க, ஏங்க நீங்கள் டென்ஷன் ஆகிருக்கீங்க. ஓ, அப்போ 7 மேட்ச் சரி, ஓகே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, ஸோ அதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாப்பில் அப்படின்னா, அப்போ நடத்தின மாதிரியே தாங்க இப்போயும். திஸ் டைம் டூ, ஒன்ஸ் த டேட்ஸ் ஆர் எலெக்ஷன்ஸ் ஆர் அவுட் அண்ட் வி ஹாவ் கிளாரிட்டி அபவுட் த டேட்ஸ் அண்ட் த ஃபேஸஸ் ஃபார் த போல்ஸ், வீ கேன் ஒர்க் அவுட் த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ஐபிஎல்ன்ற. அதாவது எலெக்ஷனுடைய தேதிகளை அறிவிக்கட்டும், எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாநிலத்தில் எந்த தேதியில் என்னென்ன எப்படி எப்படி நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்கள் ஷெடியூலை வந்து மாற்றி கீற்றி வச்சுவோம். அப்போ இந்த டேட்டில் எந்த ஊரில் போடுறோம், அந்த டேட்டில் அந்த ஊரில் போகிறோம், இல்லை நாங்கள் தயாராக இருந்துக்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுடைய ஐடியா என்னவா இருக்குதுங்கிறத அப்படியே தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டக்கு டக்குனு இந்த சைடில் எங்களுடைய இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு, ஒருவேளை இந்த இதுதான் தான் ரெடியாக இருந்தா அதுக்கு ரெடியாக இருந்தாலும் சொல்லி நாங்கள் எங்களுடைய இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் அதையும் மீறி ஒருவேளை டேட்ஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் லாஸ்ட் மினிட்ல வந்தாலுமே கூட கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த டைம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் கண்டிப்பாக இந்த அவே அண்ட் ஹோம் ஃபார்மேட் பிளானில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது அப்படிங்கிறத இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு தகவல். இரண்டாவது தகவல் நமக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னா, எஸ்ஆர்எச் உடைய நியூ ஜெர்சி டோன் 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 அப்படின்னு இப்போ ஒரு ரிவீல் வந்துருக்குது. ஏய், செம்மையாக கூட மாப்பிள்ள செம்ம ஜோக்கு ஆகுதுரும் அப்படின்னு வெளியே வந்து சத்தம் போட்டு செம்மையாகும்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள வந்து சிரிச்சுக்கிறாங்க இந்த எஸ்ஆர்எச் ரசிகர்களை வந்து வம்புழுக்கிறதுக்காகவே சில பேர். அது என்னன்னே தெரியல மாப்பிள்ள, அந்த எஸ்ஆர்எச்சை மட்டும் வம்புழுக்கிறதுக்குன்னு கிளம்பி வந்துடுறாங்க. எங்கள் டீமை பார்த்தா மட்டும் என்ன வேணும் விளையாட்டாக தெரியுதா அப்படின்னா, உங்கள் டீமை பார்த்தா உங்களுக்கே விளையாட்டாக தெரியற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சில பேர் கலாய்க்கிறாங்க. அதனால் எஸ்ஆர்எச் ரொம்ப நல்ல டீமுங்க, நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற டீம் அவங்களுக்கு, நிப்பாட்டுங்க. அந்த மாதிரி வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் உடைய அந்த கிட்டாப்பே கொண்டு வந்துக்கிறாங்க. அதை ரிசம்பிள் பண்ணுற வகையில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி சிறுத்தடா நாங்க அப்படின்னு சிறுத்தையுடைய தோலை யாரோ ஒருத்தங்க கழட்டி போட்டுருக்காங்க. அதை இந்த சிறுத்தை கிட்ட அந்த ஆட்டையை போட்டு வந்து இவங்கெல்லாம் ட்ரெஸ் தச்சு போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிறுத்தை ஜெர்சி இங்கே இருக்குது. ஸோ சிறுத்தை சிவாவா சன்ரைசர்ஸ் ஹைட்ரபாடான்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஹைட்ரபாடும் சிறுத்தை சிவாவும் வேறு வேறு இல்லை, இருவரும் ஒன்று தான் என்று கூறிக்கொண்டு இந்த உலகங்களை நிப்பாட்டி கொண்டு வீடியோவை நான் முடிக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து நான் வந்து பார்க்குறேன். பாய் பாய் பூவி, பாய் காய்ஸ்.